வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னோட பேர் வந்து ராமச்சந்திரன். நண்பர்களே, நாம் இந்த எபிசோடில் ஒரு சாதாரண மலைப்பிரதேசத்தில் பிறந்து மங்கோலியாவோட மன்னராக உருவெடுத்து ரஷ்யா, சைனா, தென்கிழக்கு ஆசிய பகுதிகள், கொரியா, சவுத் ஈஸ்ட் ஏசியா, பெர்ஷியா, கிழக்கு ஐரோப்பா, இந்தியாவோட சில பகுதிகள், இந்த மாதிரி பல பகுதிகளை ஆட்சி பண்ண ஒரு துடிப்பான ஆட்சியாளர் மன்னர் செங்கிஸ்கான். அவரை பற்றின 10 சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? செங்கிஸ்கானோட பேர் வந்து செங்கிஸ்கானே கிடையாது. செங்கிஸ்கானோட உண்மையான பேர் தான் என்ன? மங்கோலியோட மலைப்பிரதேசத்தில் பிறந்த இவருக்கு முதல்ல அவங்களோட பெற்றோர் வைத்த பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேமுஜின். அதாவது இங்கிலீஷில் வந்து பிளாக் ஸ்மித் அப்படின்னு பொருள்படும். தமிழில் சொல்லணும்னா கருப்பு தங்கம். இந்த மாதிரி வந்து அவங்களுடைய பெற்றோர் வந்து அவருக்கு பெயர் சூட்டியிருக்காங்க. 1178 அவருக்கு 16 வயசாக இருக்கும்போது தேமுஜின் வந்து பக்கத்து நாட்டு பழங்குடி கிராமத்தை சேர்ந்த போர்ட்டோ அப்படிங்கிறவ வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஆனாலும் கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த போர்ட்டோ வந்து ஒரு எதிரி நாட்டு மங்கோலிய படை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. அவரை கடினமான மீட்பு பணியின் மூலமாக கொஞ்ச நாள்லேயே வந்து போர்ட்டோ வந்து மீட்டார். போர்ட்டோ தெமுஜின் இந்த ரெண்டு தம்பதிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 4 மகன்கள், 6 மகள்கள். இவர்களை வந்து வாரிசாக பெற்றெடுத்தாங்க. 1206 வந்து தெமுஜின் வந்து மங்கோலிய சமவெளியோட ஒரே ஆட்சியாளராக உருமாறி இருக்கார். பல வருட சண்டைக்கு பிறகு பல்வேறு புல்வெளி பகுதிகளில் வாழ்ந்த பல மக்களை வந்து மங்கோலிய மக்களை வந்து ஒன்றிணைத்தார். அப்போது தான் அவருக்கு வந்து தெமுஜின்ங்கிற பெயர் மாறி செங்கிஸ்கான் அப்படிங்கிற ஒரு பெயரை கொடுத்துருக்காங்க. செங்கிஸ்கான் அப்படிங்கிற பேருக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒளிய ஆட்சியாளர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க மக்கள். பெரும்பாலும் செங்கிஸ்கான் வந்து குதிரைப்படைகளை வச்சுக்கிட்டு மங்கோலியாவுக்கு வெளியே உள்ள ராஜ்யங்களை தான் குறி வச்சுருப்பார். செங்கிஸ்கானோட முதல் குறி எதுவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சைனா. 1211 வந்து ஏஹிலிங் அப்படிங்கிற ஒரு போரில் வந்து செங்கிஸ்கான் வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து பெற்றிருக்காரு. பல ஆயிரக்கணக்கான ஜின் இராணுவத்தை வந்து அழிச்சிருக்காரு. 1215 வந்து செங்கிஸ்கான் வந்து ஜின்களோட தலைநகரமாக இருந்த ஜாங்டு, இப்போ வந்து பெய்ஜிங் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுற ஒரு பகுதி, அந்த இடத்த வந்து முழுசாக கைப்பற்றியிருக்காரு. இன்னொரு உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கானுக்கு வந்து 500 மேற்பட்ட மனைவிகள் இருந்திருக்காங்க, துணைவியார்கள் இருந்திருக்காங்க. இதில் வந்து செங்கிஸ்கானுக்கு வந்து பல்வேறு குழந்தைகள் வந்து பிறந்திருக்கு. ஆனாலும் போர்ட்டேவுக்கு பிறந்த முதல் மனைவி போர்ட்டேவுக்கு பிறந்த குழந்தைகளை தான் அவர் வந்து தன்னோட வாரிசாக அறிவிச்சிருந்தார். செங்கிஸ்கானோட தாயார் ஹோலன் அப்படிங்கிறவங்க தான் ஆரம்ப காலங்களில் வந்து அவருக்கு ஒற்றுமையோட முக்கியத்துவத்தை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, போதிச்சிருக்காங்க. அந்த அவங்க சொல்லி கொடுத்த அந்த போதித்த அந்த விஷயங்கள் தான் பின்னாளில் வந்து மங்கோலியாவோட ஒற்றுமைக்கு செங்கிஸ்கானோட ஆட்சிக்கு வந்து உறுதுணையாக இருந்திருக்கு. பின்னால் வந்து செங்கிஸ்கான் ஆலோசகரில் ஒருவராக அவங்களோட தாயார் வந்து ஹோலன் இருந்திருக்காங்க. செங்கிஸ்கானால் வந்து இதுவரைக்கும் 20-40 மில்லியன் மக்கள்கள் வந்து இவரால் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இருந்த மக்கள் தொகையிலேருந்து 5-10% மக்கள் தொகையை வந்து இவர் வந்து கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. செங்கிஸ்கானோட மரணம் பற்றி இதுவரைக்கும் எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தகவல்களும் இல்லை. யுவான் வம்சத்தோட படி, வரலாறு படி, 1227 வந்து மேற்கு சியா மீதான மேற்கு மேலே ஒரு போர் தொடுத்திருக்காரு செங்கிஸ்கான். அப்போ வந்து அவர் இறந்துட்டதாக, அம்படிப்பட்டு இறந்துட்டதாக வந்து சொல்கிறாங்க. மார்க்கோ போலோவோட கூற்றுப்படியும் சேம் இதே விஷயத்தை தான் சொல்கிறாரு. மேற்கு சியாவோட நடந்துள்ள போரில் வந்து செங்கிஸ்கான் வந்து அம்புக்காயம் பட்டு இறந்துட்டதாக சொல்கிறாங்க. ஸோ நண்பர்களே, செங்கிஸ்கான் தெமுஜின் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான 10 இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம இந்த எபிசோடில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக, உங்களுக்கு பல தகவல்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ, பாய்.